வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, விளையாட்டு செய்திகள் தொடர்பான விசேட தொகுப்பின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது முறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடைய ஸ்கோர் விவரங்களோடு உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். இலங்கை தங்களது முதல் இன்னிங்ஸில் ஒரு அபாரமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. நேற்று நாளிலே இலங்கையுடைய சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டாலும் பங்களாதேஷோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கையுடைய துடுப்பாட்டம் சிறப்பாகவே இருந்திருக்கிறது. இலங்கை 506 ஓட்டங்களை தங்களது முதல் இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்டது. இலங்கை சார்பாக 2 சதங்கள் பெறப்பட்டது. இருவருமே இலங்கையுடைய முக்கியமான வீரர்கள். ஒருவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் இறுதிவரை களத்தில் ஆட்டமிழக்காது 145 ஓட்டங்களோடு இருந்தார். இன்னும் ஒருவர் தினேஷ் சந்திபால் 124 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்களுக்கு அடுத்தபடியாக அணித்தலைவர் திமுத் கருணாரத்ன 80 ஓட்டங்களையும், ஓஷத் பெர்னாண்டோ 57 ஓட்டங்களையும், தனஞ்செய்டி சில்வா 58 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை விட இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே இலங்கையுடைய துடுப்பாட்டம் சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியினுடைய முதல் இன்னிங்ஸில் இலங்கை சார்பாக 3 அரைச்சதங்கள் கிடைத்தது. 2 சதங்களும் இதிலே உள்ளடக்கம். வாழ்த்துக்கள். இலங்கையுடைய துடுப்பாட்டம் சிறப்பாகவே இருந்தது. பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சிலே ஷகிப் அல் ஹசன் 5 விக்கெட்டுகளையும், அபோட் ஹசைன் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இந்த இருவரும் தான் விக்கெட்டுகளை வேகமாக சாய்த்திருந்தார்கள். பதிலுக்கு பங்களாதேஷ் தங்களது இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்து தடுமாறி கொண்டிருக்கிறது. வேகமாக 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டதை தொடர்ந்து 4வது விக்கெட்டும் இழக்கப்பட்டது. மஹமதுல் ஹசன் ஜோய் 15 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். தமீம் இக்பால் ஓட்டமதும் இல்லாமல் ஆட்டமிழக்க, நஜ்முல் ஹசன் ஷாண்டோ 2 ஓட்டங்களோடும், மொமினுல் ஹக் ஓட்டமெதும் இல்லாமலும் ஆட்டமிழந்திருந்தார்கள். களத்தில் இப்போது முஷ்பிகுர் ரஹீமும் லிட்டன் தாஸும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முஷ்பிகுர் ரஹீம் 14 ஓட்டங்களோடும், லிட்டன் தாஸ் 1 ஓட்டத்தோடும் களத்திலே இருக்கிறார்கள். இன்று நாளிலே 13 ஓவர்களை எதிர்கொண்ட பங்களாதேஷ் 34 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளில் அசித் பெர்னாண்டோவுக்கு 2 விக்கெட்டுகள் சொந்தமானது. கசுன் ராஜிதாவுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. நஜ்முல் ஹசன் ஷண்டோ ரன் அவுட் முறை மூலம் ஆட்டமிழந்திருந்தார். பிரவீன் ஜெயவிக்ரம சிறப்பாக அந்த ரன் அவுட் முறை மூலமான ஆட்டமிழப்பை செய்திருந்தார். இப்போது இந்த போட்டியினுடைய நிலைமை இலங்கை சாதகமாக இருக்கிறது. இலங்கை பங்களாதேசை விட 107 ஓட்டங்களினால் முன்னிலை பெறுகிறது. நாளை போட்டியின் இறுதி நாள். மிர்பூர் மைதானத்திலே நாளை காலை 9:30 இந்த போட்டி ஆரம்பிக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த போட்டி மீது. முதல் போட்டி சமநிலையில் முடிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் இரண்டாவது போட்டியிலே இலங்கை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு களம் இறங்கியிருக்கிறது. பந்துவீச்சையும் துடுப்பாட்டத்தையும் பொறுத்துத்தான் இருக்கிறது நிலைமை. பார்ப்போம் இப்படியான முடிவுகள் நாளை கிடைக்கும் என்று. களத்தில் இருக்கக்கூடிய முஸ்பிகுர் ரஹீமும் லிட்டன் தாஸும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் கூட இந்த இருவரும் முதல் 5 விக்கெட்டுகளும் பங்களாதேஷ் சார்பாக வேகமாக வீழ்த்தப்பட்ட போதும் கூட அபாரமாக துடுப்படுத்தாடி இருவரும் சதங்களை கடந்தார்கள். இருவரும் நல்ல இடைப்பாட்டத்தை கொடுத்திருந்தார்கள். இந்த இடைப்பாட்டத்தை தகர்த்தால் மாத்திரமே இலங்கைக்கு இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம். வாழ்த்துக்கள் 2 அணிகளுக்கும். IPL தொடருடைய முதலாவது வெளியேற்றல் போட்டி நடைபெற்றது. நேற்று நாளில் இந்த போட்டியிலே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை வீழ்த்தி பெங்களூரு அணி வாகை சூடியிருக்கிறது. இப்போது இந்த IPL தொடருடைய ஆடுகளங்கள் அதிர ஆரம்பித்திருக்கிறது. அடுத்தடுத்து என்னென்ன முடிவுகள் வந்து சேரும் என்பதை விளையாட்டு பிரியர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். IPL ரசிகர்களுக்காக நாங்கள் சொல்கின்ற விஷயங்கள் இவைதான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நேற்று நாளிலே முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை பெற்றுக் கொண்டது. லக்னோ அணியினுடைய தலைவர் KL ராகுல் தான் நேற்று நாளிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் முதலில் பந்து வீச முடிவை தனதாக்கிக் கொண்டார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் துடுப்படுத்தாடியது 207 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 4 விக்கெட்டுகளை இழந்து இவ்வளவு பெரிய இலக்கு என்று சொன்னால் விராட் கோலி, ஃபேப் டு பிளசிஸ், கிளென் மேக்ஸ்வெல் இவர்கள் அபாரமாக ஆடியிருப்பார்கள் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவர்களை விடுத்து ரஜாத் பட்டீடர் அபாரமாக துடுப்படுத்தாடி சதம் கடந்தார். வெளியேற்றல் போட்டியிலே சதம் கடந்த முதலாவது வீரர் என்ற சாதனையை படைத்தார். IPL களத்தில் இதுவரைக்கும் யாரும் இந்த சாதனையை படைத்தது கிடையாது. இவர்தான் முதலாம் அவராக சதம் கடந்து சாதனை படைத்தார். 54 பந்துகளில் 112 ஓட்டங்கள், 12-4 ஓட்டங்களும், 7-6 ஓட்டங்களும் இதில் உள்ளடக்கம். அவருடைய துடுப்பாட்டம் இந்த பெங்களூரு அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அவரோடு இணைந்து கிளென் மேக்ஸ்வெல் 9 ஓட்டங்கள், மஹிபுல் லேர்மோர் 14 ஓட்டங்கள், அதே நேரம் தினேஷ் கார்த்திக் ஆட்டமிழக்காது 23 பந்துகளில் 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். விராட் கோலி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே நேரம் அணியின் தலைவர் ஃபேப் டு பிளசிஸ் வந்த வேகத்தில் ஓட்டமெதும் இல்லாமல் தான் சந்தித்த முதல் பந்திலேயே ஆட்டமிழந்து வெளியேறினார். பந்துவீச்சில் லக்னோ சார்பாக துஷ்மந்த் சமீரா 4 ஓவர்களில் 54 ஓட்டங்கள் விக்கெட்டுகள் இல்லை. அவரை விடுத்து பந்துவீச்சியே ஏனைய 4 விக்கெட்டுகள் கிடைத்தது. கிருணல் பாண்டியா, அவேஷ்கான், ரவி பிஷோனி, மோக்ஷின் கான் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். பதிலுக்கு லக்னோ 120 பந்துகளில் 208 என்ற இலக்கோடு களத்துக்குள் வந்தது. இந்த அணி போராடியது. 193 ஓட்டங்கள் வரைக்கும் வந்தது. 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில். அணி சார்பாக அதிகபட்சமாக 79 ஓட்டங்களை KL ராகுல் பெற்றுக் கொடுத்திருந்தார். மரன் ஓஹ்ரா 19 ஓட்டங்கள், தீபக் கூடா 45
ஓட்டங்கள் என்று சொல்லி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மார்க்கஸ் டொயினிஸ் 9 ஓட்டங்களோடு ஏமாற்றி இருந்தார். கிருணல் பாண்டியா ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருந்தார். தீபக் ஹூடா சிறப்பாக ஆடி இறுதி நேரத்தில் ஆட்டம் இழந்திருந்தார். எனவே இந்த போட்டியில் டி கோக் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். கடந்த போட்டியிலே சதம் கடந்து அசத்தலான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய டி கோக் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். பந்து வீச்சில் வனிந்து அசரங்கடி செல்வா 4 ஓவர்களில் 42 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை சாய்த்தார். ஜோஸ் ஹாசல்வுட் 3 விக்கெட்டுகளையும் ஹர்ஷால் பட்டேல் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். இந்த போட்டியிலேயே வெற்றி பெற்றதோடு இப்போது 2வது தகுதிகாண் போட்டிக்கு வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டது பெங்களூரு அணி. ரஜத் பட்டீடர் போட்டியின் நாயகனாக தேர்வாகியிருந்தார். அபாரமான துடுப்பாட்டத்தின் உதவியோடு இப்போது 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தரவரிசையிலே தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்திய லக்னோ அணியை வீழ்த்தி இப்போது 2வது தகுதிகாண் போட்டிக்கு தங்களது வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டது இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ராஜஸ்தானுக்கும் பெங்களூருக்கும் இடையிலான போட்டி நாளை ஆரம்பமாகிறது. இந்த போட்டி அகமதாபாத்திலே இடம்பெறப்போகிறது. எதிர்பார்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி எதிர்வரும் 29ஆம் தேதி இடம்பெறவுள்ள IPL தொடரினுடைய இறுதிப் போட்டியிலே குஜராத் அணியை சந்திக்கப் போகிறது. நாளை விளையாடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ராஜஸ்தான் அணி விவரம் இதுதான். ஜோஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், செஞ்சு சாம்சன், தேவ்தத் படிக்கல், சிம்ரன் ஹெட்மயர், ரியன் பராக், ரவி அஸ்வின், ட்ரென் போல்ட், யுஷ்வேந்திர சஹால், ஒபேட் மெக்கோய், பிரஷீத் கிருஷ்ணா இவர்கள் ஆடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் பெங்களூரு அணியை எடுத்துக்கொண்டால் ஃபெப்டு பிளஸிஸ், விராட் கோலி, ராஜத் பட்டீடர், கிளான் மேக்ஸ்வெல், மஹிபால் லோம்ரர், ஷெக்பாஸ் அகமட், தினேஷ் கார்த்திக், வனிந்த சரங்கடி சில்வா, ஹர்ஷால் பட்டேல், மொஹமட் சிராஜ் போன்றவர்கள் விளையாடுவார்கள். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அணியாக இருக்கிறது. வனிந்த சரங்கடி சில்வா, அதே நேரம் யுஷ்வேந்திர சஹால் இந்த இருவருக்கும் இடையிலே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் யார் என்கின்ற ஒரு போட்டி காணப்படுகிறது. இதிலே யுஷ்வேந்திர சஹால் இப்போது முன்னிலையில் இருந்தாலும் அவரை முந்தக்கூடிய வாய்ப்பு வனிந்து அசரங்கடி சில்வாவுக்கு இருக்கிறது. இந்த இருவருமே நாளை களம் காணப் போகிறார்கள் என்பது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். இந்த அகமதாபாத் மைதானத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 2021ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் முதலில் துடுப்பெடுத்தாடிய அணி 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதே நேரம் 2வதாக துடுப்பெடுத்தாடும் அணி 11 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. உறுதியாக நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் இதுதான் முடிவாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த போட்டியிலும் நாணய சுழற்சியை வெற்றி பெறுகின்ற அணித்தலைவர் முதலில் பந்து வீசும் முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பெங்களூரு அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தினேஷ் கார்த்திக் இதுவரைக்கும் 10 இன்னிங்ஸ்களில் யுஷ்வேந்திர சஹாலின் பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்திருக்கிறார். இதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. நாளையும் போட்டி ஆரம்பிக்கும் இரவு 7:30 உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வந்து சேரும். இவைதான் இன்று நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நான் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.